அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லார் வீட்லேயும் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் இருக்கக்கூடிய கைப்பிடி வந்து நல்லா லூஸ் ஆகுறது தான். இப்போ அந்த பிரச்சனைக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை எப்படி வந்து சொல்யூஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வெளியெல்லாம் காசு கொடுத்து எதுவும் வாங்க போகிறதே இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கைப்பிடி லூஸான குக்கர். நான் இன்றைக்கி சின்ன குக்கர் தான் எடுத்திருக்கேன். இது 1.5 லிட்டர் குக்கர் தான். சின்ன கைப்பிடி இருக்கக்கூடிய குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவும் சின்னதாக இருக்கும். ஸோ பெரிய குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் ஸ்க்ரூ. இப்போ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு இதை வந்து லைட்டாக வந்து லூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 2 டைம் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டாலே போதும், ஈஸியாக வந்து உங்களுக்கு கையிலேயே வந்து சுற்றி கலட்ட வந்துடும். அது வந்து ஈஸியான வேலை தான். கலட்டினதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள், இந்த ஸ்க்ரூவோட சின்ன வாசர் இருக்கும், அதை வந்து தொலைச்சிடக்கூடாது, பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து டைட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பொருள் தான். வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பூண்டை வச்சு தான் இதை டைட் பண்ண போகிறோம். நம்ம சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோடு ஏதாவது போட்டாலே நம்ம வீட்டில் அம்மாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தோடோட திருகாணியில் இது மாதிரி வந்துட்டு நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு விடுவாங்க. அதே ஐடியாவை தான் இந்த டிப்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த திருகாணி அதாவது ஸ்க்ரூலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பூண்டை வச்சு இந்த மாதிரி நுழைங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த பூண்டோட சாறு இறங்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 பூண்டை வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சாறு நல்லா அதில் இறங்கிடும். ஸோ உங்களுக்கு லைட்டாக லிக்விடாக இருக்கும். அதுக்கப்புறம் அது காய காய நல்லா டைட்னஸ் கொடுத்துரும். ஆல்ரெடி குக்கர் மூடியில் இருக்கக்கூடிய கைப்பிடி வந்து நல்லா லூஸ் ஆகும் போது இதே மெத்தட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இடம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கைப்பிடியும் ஆல்ரெடி இப்போ இந்த மாதிரி கலந்து வந்துருச்சு. ஸோ அதனால் அதை வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த வாசரை வந்து டைட்டாக போட்டுட்டு முன்னாடி நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எப்படி லூஸ் பண்ணோமோ அதே மாதிரியே சுற்றி விட்டுட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணும் போது ரொம்ப அடிக்கடியெலாம் வந்து இதை வந்து டைட் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கலற்ற வரைக்குமே வந்து கலண்டே வராது, நல்லா வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். நான் சொன்ன இந்த குக்கரோட மூடி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி டைட் பண்ணது, இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லூஸே விழலை. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.